ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम எல்லோருக்குமே வந்துட்டு இந்த ஆள் மனம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆள் மனம்தான் மனிதனை பல வகையிலும் பாதிப்புகளை உருவாக்குவதும் நன்மையான விஷயங்களில் ஏற்படுத்துவதும் இந்த ஆள் மனதிலிருந்து தான் ஆள் மனம்தான் அந்த நிலையை உருவாக்கிறது என்பது யோக சாஸ்திரத்திலே ஒரு பகுதியில் சொல்லப்படுகிற விஷயம். மனதை அதனால தான் மனதை எப்பொழுதுமே வந்து எப்பொழுதுமே தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த காரணங்களில் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்றி தோல்விக்கு நாம் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆள் மனதின் பதிவுகளும் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏன்னா இந்த மனதில் வந்து ஆள் மன பதிவு இல்லாமல் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைக்கு வந்து என்ன இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நல்லா நினச்சி பாருங்கள். நீங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே போட்ட திட்டம் தீட்டியிருப்பீங்க. நான் இப்படி தான் வாழ வேண்டும், இந்த தான் பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் அனைத்துமே உங்கள் ஆழ்மனம் வாங்கி அதற்கேற்றாப்புல தான் உங்கள் வாழ்க்கையிலே நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது. மனம்ன்றது என்ன தெரியுங்களா, எப்பவுமே தேவையில்லாத விஷயங்களை தான் சீக்கிரம் மனசை கவருமா, அது கவர்ச்சி. இந்த கவர்ச்சி என்று சொல்கிறது இருக்குல்ல ஒன்று, அது சீக்கிரத்தில் மனசை கவரும். அது நாம் தான் பார்த்துக்கணும் நம்ம மனசை. அதுக்குன்னு ஆள் மன பதவியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. இன்னொன்று ரொம்ப ஒரு அதில் வந்து ரொம்ப ஈடுபாடு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு விரும்பினீர்களா, அதுவும் உங்கள் ஆள் மன பதவிக்கு ஏற்படுத்தும். இதில் வந்து நன்மையான விஷயங்கள் அனைத்தையுமே விட்டு விடுவோம். நன்மையான விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம், வெற்றிகள், இதெல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு தேவையான விஷயம். தேவையில்லாத விஷயம்னா என்ன தேவையில்லாத விஷயம்? நல்லது, நீங்கள் நல்லா கேட்டுங்க, நல்லது கெட்டது, அழகு, அசிங்கம், அவலட்சணம், அருவறுப்பு, இவைகளெல்லாம் வாழ்க்கையில் வந்து சாதாரணமான ஒரு விஷயம். எல்லோரு வாழ்க்கையிலும் அங்கங்கே அப்பப்போது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது யாருமே வந்து இதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்டாலும் எது சரி எது தவறு எது தேவையில்லை என்பதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.